முருகா, நாட்டில் ஏழைங்க எல்லாம் பணக்காரங்களாகணும், பணக்காரங்கெல்லாம் லட்சாதிபதி ஆகணும், லட்சாதிபதி எல்லாம் கோடீஸ்வரர்களாகணும், குடிச்சிட்டு நாட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அரசாங்கம் விருப்பப்படுற மாதிரி எல்லாரும் குடிச்சிட்டு நல்ல குடிமகன்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என் தொழில பீர் பாட்டில், விஸ்கி பாட்டில், பிராண்டி பாட்டிலெலாம் நல்லா கிடைக்கும். குறைஞ்ச பட்சம் ஆவின் பாலாவது குடிக்கணும், அப்போ தான் எனக்கு நிறைய உர கிடைக்கும். இன்னிலேருந்து ஏவான களை கட்டணும்ப்பா முருகா. தம்பி, வியாபாரத்துக்கு போகிறதுனால சாமி கும்பிட்றத பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்ன நல்ல காரியம் நடந்துருச்சுன்னு இப்படி தாங்க உடைச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம தொகுதி எம்எல்ஏ செத்து போயிட்டார். ஆமகளது எப்படி இருந்தாலும் 6 மாதத்தில் இடைத்தேர்தல்னு ஒன்று வரும். கம்பத்துலாம் விளக்கறியும், கார்பரேஷன் குழாயில் தண்ணி வரும், தார் ரோடு போடுவாங்க, இலவச வேட்டி சேலை கிடைக்கும், ஆள் அழுகு தலைக்கு 50 ரூபா 100 ரூபான்னு காசெல்லாம் தருவாங்க. பார்க்காத மந்திரிங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இடைத்தேர்தல்னு ஒன்று வந்தால் தான் நம்மெல்லாம் செல்ல பிள்ளைங்க, இல்லாட்டி அவங்களுக்கு நம்மெல்லாம் பஞ்சாப் பரதேசின் நாய்ங்க. பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர் பால் புட்டி கவரே. தாயே, ஆதிபராசக்தியே, அனைத்தும் தெரிந்தவளே, எல்லாத்தையும் ஆட்டி படைப்பவளே, உன்னை நம்பிதான் இந்த மனுவெல்லாம் வாங்க போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும், இந்த அடிமை ஆசீர்வதிக்கணும். அம்மா தாயே, எல்லாருக்கும் வணக்கம். தாமதமா வந்ததுக்கு எல்லாரும் மன்னிச்சுங்க. டெல்லியில இருந்து ஒரு போன் வரணும், அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, இப்ப எல்லாம் டெல்லி கனெக்ஷன் சரியாவே கிடைக்கிறது இல்ல, அது நம்ம பிரச்சனை. வாங்கம்மா. நீங்க எல்லாம் எங்க காலில் விழுந்துட்டு? நாங்க தாமா பொம்பளை கால விழுணும். பென்ஷனே வரலீங்க, எங்க வீட்டுக்காரர் இறந்து 10-15 வருஷம் ஆச்சு, நடையா நடந்து கால் வலிக்குதுங்க. கண்டிப்பா கிடைக்கும், நீங்க போய் சேரதுக்குள்ள. நீங்க நல்லா இருக்கணும். என்னப்பா நீங்க கொடுத்த பட்டாங்க, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிலமே இல்லன்னு சொல்றாங்க. யாரு அந்த கலெக்டர்? உடனே போன் போடியா, அந்த இடம் என்னாச்சுன்னு கேளு. சரி போயா, போ. சீக்கிரம் எடுப்பேன். கவர்மெண்ட் சீலுக்கு இது பாரு, ஆடிக்கும் நம்மளது புண்ணாக்கு. 5 கிலோன்னா 5 கிலோ செட்டா கண்ணு மாதிரி நிக்கும். நிறுத்தா வாங்குறான் குடியா. ஜனங்களோட நம்பிக்கை உனக்கு புல் பாட்டு நெப்போலியனா? 6 பாட்டில் தான் தரும். நம்ம ஊர்ல இருந்து மெட்ராஸ்ல வந்து மனு கொடுத்துருக்கோம், மனு வாங்கிட்டு நமக்கு மோரெல்லாம் கொடுத்து என்ன அனுசரணையா பார்த்தாரு பாத்தீங்களா? இவரெல்லாம் மந்திரி, சோருண்டியான்னு கேக்குறாங்க. மகராசன் நல்லா இருக்கணுங்க. ஏனுங்க நமக்கு கோயம்புத்தூர் பக்கம்ங்களா? ஆமா. ஏனுங்க இம்பட்டு தூரம் வந்ததா வந்தீங்க, பக்கத்தால தான் திருப்பதி, அப்படியே போய் மொட்டை போட்டு போயிருங்க. சரிங்க. கஷ்டப்பட்டு எடுத்த படம் பார்க்க வாங்க.
மாளிகை கச்சக்கமாவது நம்ம பொருள் அதிகமாக விற்கல. நல்ல பொருளை நாம படைக்க ஆக்கம் இல்ல ஊக்கம் இல்ல, நமக்கு நாம ஏமாத்திட்டா வாழும். செங்கல்ல திட்டம் ஒண்ணு பாறாங்கல்ல தலையில போட்டு விவசாயிங்க வயிற்றில் அடிக்க பாக்குறோம். அட மறுபடியும் நாட்டை அடிமையாக்குறோம். கோடி கோடி திட்டங்களை தினந்தோறும் சொல்லுறாங்க, சல்லி காசு உதவி கூட நம்மள வந்து சேரல. வாழ்க வாழ்க நம்ம சனநாயகம், வாழா வெட்டியா நம்ம சாதிசனம். அட வாழ்க வாழ்க நம்ம சனநாயகம், வாழா வெட்டியா நம்ம சாதிசனம். ஒரு டீ போடு. அண்ணா தமிழ்நாடு ஒரு ரூபாய், தமிழ்நாடு ஒரு ரூபாய், தமிழ்நாடு ஒரு ரூபாய். தமிழ்நாடு ஒரு ரூபாய் கொண்டு வந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லண்ணா, பத்து தமிழ்நாடு வாங்கினா ஒரு டெல்லி ரோசம். டெல்லி அவ்வளவு சீப்பா போச்சா அண்ணா? பரிசு விழுந்தா வீட்டுக்கு, விழுந்தா நாட்டுக்கு. நாட்டுக்குன்னா அரசாங்கத்துக்கு தான்டா, அப்படியே ஆளுங்க வீட்டுக்கு தானே போய் சேரும். அது சரி, நீ ஏன் பள்ளிக்கூடம் போகாம லாட்டரி விற்கிற? படிக்கணும், பரீட்சை எழுதணும், வாத்தியாருக்கு பிட் அடிக்க பணம் கொடுக்கணும், பாஸ் ஆகி வேலைக்கு லோ லோன் அலையணும். அதனால தான் தலைவர் ஸ்ட்ரைட்டா தொழில் கறிக்கிட்டேன். நல்ல முடிவு தான், நம்ம நாட்டை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எதிர்காலத்துல மந்திரி ஆயிருவேன். பிரேம் மினிஸ்டர் ஆகலாம். அப்புறம் பாத்துலண்ணா, கல்லந்து வியாபாரமா ஆகலண்ணா, டீ குடிக்க கூட காசு இல்லண்ணா. ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கீங்கண்ணா. லாட்டரி எல்லாம் வாங்க மாட்டேன், வேணா டீ வாங்கி தரேன். வா உக்கார். அண்ணா கிளாஸ் சுடு தண்ணியில கழுவி தண்ணி இல்லாத பாலை ஊத்தி டீ தூள் மாத்தி ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க. ரெண்டு கிளாஸ் கொடுங்க. ஒன் பை டூவா? டீ தூள் என்ன விலை தெரியுமா உனக்கு? ஏ சக்கர விலை என்ன தெரியுமா உனக்கு? இந்த மெட்ராஸ் மெட்ரோ பாலிட்டன் சிட்டியில மெட்ரோ வாட்டரை விலை கொடுத்து வாங்கி மெடிக்கல் தேரிபடி டீ போடுற ஒரே கடை இந்தியாவில் நம்ம கடை தான். அதுக்கு வாங்கின கப்பு தான் அது. நீ சொன்ன வேலையெல்லாம் செய்யறதுக்கு சர்வீஸ் சார்ஜே 1000 ரூபாய் ஆகும். ஒரு டீயா ரெண்டு கிளாஸா? இது கொடுத்தாடே ஒன்னு மாதிரி ரெண்டு பேர் வேண்டாம், நீ ஒருத்தனே போதும். இந்த கடையை கழுவி காயப்பட வேண்டிதான். இப்படி வியாபாரம் தான் அவட்ட 10 கோடி வாங்கியிருக்கேன். சாயங்காலம் வந்து நிப்பா, நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு முதல்ல கொடுக்க. ஏய் நான் உனக்கு அக்காவா? வயசு முன்ன பின்ன இருந்தாலும் வட்டிக்கு தரவ அக்கா தானே. வட்டிக்கா கொடுக்கறேங்கிற உங்க வியாபாரத்துக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்கு காலையில 90 ரூபாய் கொடுத்து சாயங்காலமா ஏதோ 100 ரூபாய் வாங்கிக்கிறேன். இதா போய் வட்டிங்கிறிய கொடி நீட்ட. சுக்கு காப்பே நெக்ஸ்ட் கருவாழ. ஏமா? ஆமா, புரட்டாசி மாசம் உன் கடை கல்லா கட்டாத. வேற என்னமா பண்றது? என்ன பண்றதா? கொறைச்சு நாகத்து போடலாம், கும்பல கோயந்தா போடலாம். ஒண்ணு செய், வீடா கடவை. நீ சுண்ணாம்பு தடவின நின்னு வச்சுக்க, எல்லா பயிலும் ஜொல்படி ஆயிடுவானுங்க. ஆமா, சப்போட்டா எங்க எங்க போயிடுச்சு? இந்தா காசை எடுத்துக்கிட்டு நேரம் கொத்தவாள் சாவடிக்கு போயிடு. வழியில இருப்பானே, அதான் அம்மா அவசியில அமுக்கி எடுத்த மாதிரி வாம்படியா. அவன் கையில மாட்டிக்கினே சரக்கு வாங்க விட மாட்டான், அவன் சரக்கு வாங்கி ஊத்திக்குவான். அப்புறம் சாயங்காலம் என் கையில ஒப்பாரி வச்சுக்கினே உடைய அவுத்துக்குன்னு விட்டுருவேன். சரிதானே? ஆமா. புரியா? 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 பழைய பேப்பர் பிடிக்க பண்ணல. யோ டில்லி, நீ லண்டன் போனாலும் நான் விடமாட்டேன். பொம்பளை கண்டு தபாயிச்சுக்கின்னு சந்து சந்தை ஓடுறிய. உனக்கெல்லாம் ஒரு லுங்கி ஒரு ட்ரௌசர் நம்ம போட்டு நிக்கிறியா? ஐயா எது கேக்குற நீயே? ஐயா மம்முதுரை பார்க்க ஆசை, மூணு நாள ரிச்சா வாடக பாக்கி. அப்படி அழுங்கியா அக்கா? புச்சா கல்யாணம் சவாரியா பீச்சுக்கு வலிச்சுன்னு போயின்னு இருக்கிறேன்.
துட்டு கைக்கு வந்து கையில குடுத்துறங்க, மானத்தை வாங்குறிய. நீ மாட்ட எவ்வளவு பேசுன? 8 ரூபா வெயிட்டிங் சார்ஜ், 2 ரூபா. மாப்பிளைக்கு எந்த ஊரு? பேசின்றிச்சு பொண்ணு. அம்பட்டா வராதி. என்ன தொழில்? ரிக்ஷா வலிக்கிறதா. எங்க போறீங்க? பீச்சுக்கு போறோம். எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி. ஐயா, கண்ணாலான கையோட எங்கேயாவது கூட்டங்கீரை எடுத்துக்கு போவாங்களா? காந்தி மண்டபம் போ, அங்க காக்கா குறி கூட இருக்காது. குஜால் தான். இதுல பீடி வேற. மாவனே, நாளைக்கு மட்டும் பாக்கி துட்டு வரல. போ. ஒரு பொண்ணு குயில் கணக்கா குயோ முயோன்னு குயிரீற, ரிச்சா நிறுத்த கூடாது. நாட்டுல குயில் எல்லாம் இப்படித்தான் கூகுதா? உன் குரல குயில்னா குயில் எல்லாம் தூக்கு போட்டு செத்து போயிரும். என் பேர் ஒண்ணும் யோ இல்ல, பேரை சொல்லி கூப்பிடு. ஆமாயா, அவசரத்துக்கு அட்ரஸ் ஓடவா கூப்பிடுவாங்க. நீ என்ன வாயில நுழையிற மாதிரியா பேர் வச்சு நிக்கிற? சுண்ணாம்பு காலவா மாதிரி ஒரு வாய். உன் வாயில நுழையினா வாழைப்பழம் தான் பேர் வைக்கணும். எங்க ஆக்காட்டு பழைய பேப்பருக்கே இந்த நக்கலா? நம்ம கையில கடன் வாங்காதாலும் நீ ஒருத்தந்தான். நம்ம சப்போர்ட் இல்லாம காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம்பா. மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் மாதிரி. மந்திரி சபையை வந்தாலும் சரி, ஒன்றை நான் கடை வாங்க மாட்டேன். நடை கட்டு பாப்போம். ஏய், ஒரு 120 போட. நீ ஏன் ஒரு 420? உனக்கு 120 பீடாவா? ஐயா, என்ன கேசியா? நீ பாட்டுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து காசுங்க. நல்லா பெரிய சைஸ்ல 4 பானை நாங்களே கல்யாணம் சீரா குடுத்துறோம் சார். சாரே காச்சுனா என் மாமா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் சார். அந்த நாய் சரிப்பட்டு வர மாட்டாயா? அந்த பொண்ணு எதுக்கு? நாங்க பொண்ணு பார்த்து தரோம். நம்ம ஜக்கமால ஜக்கமாக்கிட்ட 4 பொண்ணு சோக்காக்கிது, அதுல ஒண்ணு எடுத்து கட்டிக்கோ. அதத்தான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். என் மாமன் பொண்ணுன்னா எனக்கு உசுறு. என் கொசுறு எவன்டா இவன் பழக தெரியாதனா இருக்கிறான். நீ ஒருத்தந்தான் இந்த டேஸ்ட்ல ஒழுங்கா மாமல் கட்டுறோன்னு சொல்றாங்க. இங்க பாரு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் உன்னோட அஸ்டனை வச்சு அடுப்ப மூட்டு. எல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. எல்லாரையும் கூப்பிடியா? யாரையா இங்க பெருசு? நான் தாயா பெருசு. எத்தனை பார் ஓடுது? அதாவது என்னையா இங்க டிப்ல இருக்கவனா? ஆதிமூல சுப்பையா, சின்னமல வெத்தலை கடை பாய். எவ்வளவு மாமல் கொடுக்க? வார கடைக்கு 500. 5-10 சொல்லு ஐயா. 11 மணிக்கு மேல கடை. யாரையா மூட சொன்னது? சரிதாங்க. செகண்ட் ஷோ விட்டு வரலாம், எங்க போய் குடிப்பாங்க? ரசம் தாங்க. 2 மணி வரைக்கும் தரவு சொல்லு. ஐயாவுக்கு தாராள மனசு, நான் கூட 11 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு போவேன். ஆமா, அந்த பிரைஸ் எல்லாம் ஐயா நமக்கு அந்த அளவுக்கு ஆங்கில அறிவு பத்தாதுங்க. அதாயா விலை மாதிரி தண்ணியோர் இல்லம் அதுங்களா? நம்ம பழைய பச்சைமா உண்ணாமல இப்ப புதுசா ஜெயா. எவ்வளவு தராங்க? வீட்டுக்கு 1000 ரூபாங்க. 2000 செல்ல. எங்க தர்றாளுங்க? இதுக்கே ஒண்ண புடி என்ன புடின்னு மூக்கால் அழுகிறாளுங்க. யோ, உலகத்திலே பேரம் பேச தொழில் ஒண்ணுதான். சரி சரி, எப்ப புது ஐட்டம் வந்தாலும் முதல்ல இங்க அனுப்ப சொல்லு. ஆமா, அந்த ஏரியா மாமல்ல யாரு அனுப்பிச்சாச்சு? ஐயா அதை மட்டும் கேட்காதீங்க. யா? அது அந்த ஜிந்தாவுக்கு மட்டும்தான். யாரு அந்த ஜிந்தா? மாநாட்டுக்கு 500 பேர் தமிழ் புலவரா. அவங்க ஆந்திராவில இருந்து வந்தா கூட பரவாயில்லையா?
தூங்கியே போயிட்டாண்டி. பெரிய புடிங்க படிப்பு படிச்சுக்கிற போடா, உன் படிப்பத்து குப்பையில போட. இனிமே உன் பேரு ஜயா, உனக்கு வேலை கொத்தவாள் சாவிடல, மூட்டை தூக்குற ஒரு பயல விடக்கூடாது. இனிமே அவங்களுக்கு பழைய பேரே ஞாபகத்து வரக்கூடாது, புரிஞ்சுதா? சம்பளம் வீட்டுக்கு போறோம், அந்தந்த ஏரியால மாமூல் வசூல் பண்ணி கவுண்டர்ல கட்டி ரசீது வாங்கிக்கணும். சம்பளம் போக 2% ஊக்கத்தொகை, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி செலவு, கோர்ட் செலவு, போலீஸ் செலவு எல்லாம் ஹெட் ஆபீஸ் சேர்த்துக்கும். தீபாவளி பொங்கல் பண்டிகைனா போனஸ் உண்டு. இனிமேல்ட்டு நீங்க யார வேணா அடிக்கலாம், உதகலாம், ஏன் உசுர கூட எடுக்கலாம். தேவைப்பட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஆயுதம் எடுத்துக்கோங்க. வணக்கம். அனைத்து விவகாரத்துறை அமைச்சர் எல்லாம் உங்க பொன்னான உருவத்தை ஒரே கல்லுல, அதுவும் பளிங்கு கல்லுல செதுக்கி, தஞ்சாவூர் கோயில் கோபுரத்தை விட உயரமா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விட அகலமா, தஞ்சையில நஞ்சை வளையிற பூமியெல்லாம் அழிச்சிட்டு ஒரு பெரிய கோயில் கட்ட எஸ்டிமேட் போட்டு ஸ்தபதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். வைங்க கை வலிக்கு போகுது, நான் ஜிந்தாவுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். டேய் ஜிந்தாவுக்கு போன் போடுறேன். மினிஸ்டர் பிஏ பேசுறாரு. என்னயா? முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், வரீங்களா? யோ கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறியா? சரி சரி வரேன், வெய். எல்லாம் கவலையாகுறீங்க, ஆச்சு கவுந்துச்சா? இன்ன இந்த ஜிந்தாகிற வரையும் கவலைப்படாதீங்க. என்ன மேட்ரு குந்து குந்து? என்ன விஷயம்? நான் மந்திரி, எனக்காக அங்க சிஎம்ஏ காத்துட்டு இருக்காங்க. நீ என்னடான்னு என்ன காக்க வைக்கிற? ஏமா லெட்டு என்னையும் ஒன்னாட்டம் வேலைத்தவன் நினைச்சுனுக்கிறியா? நீங்க பாட்டுக்கு சேர்த்தவன் சாகாதவன், எல்லாரும் ஓட்டியும் வாங்கிக்கின்னு கோட்டையில உட்காந்து கூத்த வச்சுருக்கீங்க. அப்படியா நானு? சரி அத்த விட, என்னால என்ன வேலை ஆகணுமோ அத்த சொல்லு. உங்க பேரணிக்கு ஆள் வேணுமா, இல்ல எதிர்கட்சி பேரணில பூந்து கலாயணுமா? நான் உக்குமே. சீச்சி, இதெல்லாம் உனக்கு டீ வாங்கி கொடுக்கற மாதிரி செஞ்சிருவான். இது அதை விட கொஞ்சம் பெருசு. பக்கத்துல வா. யோ நீங்க வாயா. இப்ப சொல்லு. இத பாருப்பா, எங்க அரசாங்கத்தோட ரகசியம் பூரா எதிர்கட்சிக்காரனுக்கும் பத்திரிகைக்காரனுக்கும் எப்படியோ தெரிஞ்சு போகுது. என்னன்னு விசாரிச்சப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அசம்பிளி வேற கூட போகுது. இந்த நேரத்தில் இந்த ஃபைல் மட்டும் எதிர்கட்சிக்காரன் கையில் கிடைச்சது நம்ம மான விமானத்தில் ஏறிடும். அப்ப அந்த ஃபைல் வேணுமா உனக்கு? ஃபைல் மட்டும் இல்லை, அவனோட உயிரும் வேணும். ஜோட்டு நமக்கு எவ்வளோ? மெடிக்கல் சீட்டு, என்ஜினியரிங் சீட்டு, டீச்சர்ஸ் போஸ்ட்னா நான் ரேட் சொல்லுவேன். இதுக்கு நீ தானே சொல்லணும். 10 கூட. 10? அதிகமா இருக்க. உனக்கு பேரம் பேசலாம், தூக்கம் வராத. சரி பத்துல பாதி ஆயிக்க. புது நோட்டு. அவன் போட்டோக்குதா? எதுக்கு? பெருசாக்கி வை, அவங்க வீட்டுல மாட்டி மாலை போடணும். புறப்படுறேன், இட்ஸ் கெட்டிங் லேட். ஃபைல் எடுத்துட்டு வா சீக்கிரம். சரிங்க. சார் என்ன படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பா. வெரி குட் வெரி குட். படிச்சிட்டு என்ன ஆகப் போறீங்க? இன்ஜினியர் ஆகப் போறீங்களா இல்ல டாக்டர் ஆகப் போறீங்களா? ரெண்டுமே இல்ல. சொல்லு. ஐஏஎஸ் படிச்சி உங்களை மாதிரி நேர்மையான பெரிய ஆபீசர் ஆகப் போறேன். வெரி குட். கை குடுறா கை குடுறா கை குடுறா. ஆமாண்டா.
நீ இதே நேர்மன் உங்க அப்பா எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காரு, இதுல நீ வேறையா? ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்னா சொந்தமா பங்களா காரு தோட்டம் எவ்வளவு வசதியா இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்களே வாடகை வீடு கவர்மெண்ட் காருன்னு, அதுல சினிமா டிராமா கூட கூட்டு போறது இல்ல, எப்பதான் திருந்து போறீங்களோ. மாலா, நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்த கூடாது. என்ன? நீ எனக்கு துரோகம் பண்ணுவியா? என்ன சொல்றீங்க? அதாவது நான் வீட்டுல இல்லாத போது நீ இன்னொருத்தன் கூட? ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. அப்படித்தான், நீ எப்படி உன் புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டியோ, அதே மாதிரி நான் அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? அதனால அவன் லஞ்சம் வாங்கலாம், இவன் சந்தோஷமா இருக்கான்னு என்கிட்ட சொல்லாத. என்னால அவங்க மாதிரி வாழ முடியாது. அரசாங்கம் கொடுக்குற பணத்துக்கு நேர்மையா உழைக்கத்தான் தெரியும். தட்ஸ் ஆல். கையில கொடு. இன்னைக்கு அசம்பிளி ஆரம்பம் ஆக போகுது, ஆளுங்கட்சி ஊழல்லாம் அம்பலப்படுத்த போறேன். எல்லா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு, வகையா மாட்டிக்கிட்டாங்க. வரட்டுமா? பாய் பாய். என்ன நீ பை சொல்ல மாட்டியா? நான் இன்னும் திருந்தலையும் கோபமா உனக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லபடியே போயிட்டு வாங்க. பாய். வரேன்டா. தெரியாமே இவ்வளவு பெரிய ஆளாயிட்டே நீ. அண்டான்னு தெரியுது, இங்க எதுக்கு கொண்டாந்த? இதை வச்சுட்டு காசு கொடு. மகாலட்சுமிய மார்வாடி கடை வச்ச மாதிரி உன் பொண்ணு என்னடானா ஊரெல்லாம் கடன் கொடுக்கற, நீ இதை கொண்டாந்து என்ன காசு கேக்குற? இந்த இது புடி. இது என்ன சீசன்? தீபாவளி சீசன். பட்டாசு மத்தாப்பு வெடி எல்லாம் வித்து சுயமா சம்பாதிக்கலான்னு என் பொண்ணு கிட்ட காசு கேட்ட, குடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டான். என் ஒய்ஃப், ஒன்லி ஒய்ஃப் பகத்சிங். என் பிளாஷ்பேக்க கேளு. என் பொண்ணு வயசுக்கு வந்த போது என் பொண்டாடி செத்து போயிட்டா. அப்ப சொன்னா, என்னை பார்த்து சொன்னா, வேற ஒரு கீப்பு வச்சுக்கோண்ணா, முடியாதுன்ட்டன. ஏகபத்தினி விரதனா அவன் நினப்பாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவன் மெமோரியலான இந்த அண்டாவை வச்சுக்கிட்டு காசு கொடு. இப்ப எவ்வளவு வேணும்? ஒரு 200 கொடு. என்னது? 200 ரூபாய் கொடு. நான் ஏதா இருந்தாலும் இட போட்டு தான் வாங்குறது வழக்கம். 2 கிலோ தேராது. 45 ரூபாய் பிடி. நீ பட்டா சுப்பியா டப்பா சுப்பியா ஆளை விட. ஏ அங்கம்மா, பத்திரமா பாத்துக்க. என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல ஏதோ மாதிரி நுழைஞ்சு அண்டாவை கிளப்பின்னு போற? திருட்டு அண்டாவை கொண்டு வந்து வச்சுக்கன்னு ராங்கா பேசுற. போலீஸ் கையில போய் சொன்னேன்னு வச்சுக்க, முட்டிக்கு முட்டி பேசுவாங்க. எது திருட்டு அண்டா? இதா கொப்ப காசுக்கு வித்துட்டான். எங்க அப்பன் குடிக்காரனா இருக்கிறதால அவருக்கு காசு கொடுத்து அப்படியே என்னையும் மடிக்கலான்னு பாக்குறியா? ஓஹோ, அப்படி ஒரு ஐடியா இருக்குதுங்களா? நீ பெரிய குஷ்பு ஸ்ரீதேவி பாரு. ஏய், பழச வாங்கி வைக்கிறது என்னோட வியாபாரம். கொப்ப வந்து பட்டாசோ டப்பாசோ வாங்கி வியாபாரம் பண்றேன்னா காசு கொடுத்தேன். ஆமா, அங்கம்மா தான் உங்கம்மாவா? அங்கம்மா எங்கம்மாவா? எங்க அம்மா பேரே நைனாக்கு தெரியாதயா? கஸ்மானும் போதையிலேயே எங்க அம்மாவை பொண்ணு பாத்திருக்கான். போதையிலேயே கண்ணாலும் கட்டிக்கினா, போதையிலேயே என்ன பெத்துட்டான். எங்க அம்மா என்ன பெத்துப்பிட்டு போயிட்டான். அடப்பாவி, நீ வயசுக்கு வர வரைக்கும் உங்க அம்மா உயிரோட இருந்ததா சொன்னானே? அது அந்த ஆளு கீப்பியா? சுத்த கலப்படமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. யோ, என் ஃபேமிலி பத்தி நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ பேசக்கூடாது. நான் பேசலாமா? உங்க அப்பனுக்கு 45 ரூபாய் எண்ணி கொடுத்துருக்கேன், 50 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. ஏன் கிட்டே வட்டியா? ஏன் குட்டின்னா விட்டுருவேன் நினைச்சியா? நீ மட்டும் வட்டி வாங்குறீங்களா? எடு எடு. யோ, ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவ, அப்ப வச்சுக்கிற. யாரு யார்கிட்ட மாட்டுறான்னு பாக்கலாம். வீசி நாருதுப்பா. குட் மார்னிங் சார். நாம ரோட்ல கடை வச்சிருக்க, கார் வண்டி எல்லாம் போவானாவா?
ஆபீஸ்ல வச்சு விக்கிறதுக்கு எதனா பொம்மையா? நல்லா தான் இருக்கேன்னு பார்த்தேன். நல்லாவே பேசுறியா? மேல ரெண்டு தொங்குத, அது யாருக்கு? அது என் மாமனுக்கு. உனக்கு என்ன வேணும்? அத பார்த்ததும் தாகமா இருக்கு. அதுல ஒண்ணு வெற்றியா? என்கிட்டே வந்து துட்டி கேக்குறியா? இல்லன்னா என்ன பண்ணுவ? இந்த அஞ்சலி கிட்ட அதெல்லாம் நடக்காது. சம்பளம் கெம்பளம் எல்லாம் வாங்குறல்ல, மரியாதையோ துட்டேடு. எடி அண்ணா, நான் இது வரைக்கும் யாருக்கும் காசு கொடுத்தது இல்ல. வச்சுக்கோ. யோ சில்ரா, அட்வான்ஸ் வச்சுக்கோ. ஹேய், ஓ, உன் பேர் பகத் சிங்கா? கடைக்கு லைசன்ஸ் வச்சிருக்கியா? லைசன்ஸ் இல்லைங்க, கார்பரேஷன்ல கொடுத்த ரசீது இருக்கு. காட்டு. இந்த கொண்டாரு. இந்தாங்க. சரி, டேசல்ல வந்து வாங்கிக்கோ. ஐயா, கார்பரேஷன் காரங்க வந்து கேட்டா நான் எதை காட்டுவேன்? யார் கேட்டாலும் இன்ஸ்பெக்டர் சிவசங்கர் வந்து வாங்கி போயிட்டாருன்னு சொல்லு. அப்ப அத்தாச்சி அவங்க பேஜை கட்டி கொடுத்துட்டு போங்க. ரசீதை நீங்க பிடுங்கிக்கிட்டு போயிட்டா, நீங்க தான் வாங்கிட்டு போறீங்கன்னு எழுதி கொடுங்க. வாயா. வந்துட்டேயா. விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போது டிப்ஸ்னு கேட்டா புத்தகத்தை கையில கொடுத்துட்டு போயிடறாங்க. என்ன பொண்ணுங்களோ. இருபத்தஞ்சு தினகரன் மாலை மலர் மாலை முடிச்சிருக்கா, 3 ரூபா கிலோ. இது வரை 1.5 ரூபா தான். யோ, அத்தனை சட்ட புஸ்தகம் ஐயா? அதுதான் மட்டமான வேலை. இதை வச்சுட்டு ஏதாவது கூப்பிடியா? இது என்ன? நீதி தேவதை சிலை. கையில தராசை காணும். கண்ணை திறந்துட்டு இருக்கலையே, கோல்மால் நடக்குது. நாட்டுல நீதி கிடைக்க மாட்டேங்குது. இதுல கண்ணை வேற கட்டி விட்டீங்க. இதுக்கு 2 ரூபா தான் தருவேன். 2 ரூபா தானா? நல்லா பாரு. ஒன்னும் தெரியாத மாதிரியே பேசுறியே, வேஸ்டியா நீ. யோ, செகண்ட் ஹேண்டே வாங்குறியே, ஃபர்ஸ்ட் ஹேண்டே வாங்க மாட்டியா? இல்லையே, வாங்குவானே. பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க எல்லாம் பொழுது போகாம ஏதோ பெணாத்துறீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா. பொழப்ப பாக்கணுமா, ஆளை விடுங்கம்மா. இந்தாமா மங்கையர் மலர் 4 ரூபா, இந்த வாசுகி ராணி 8 ரூபா. ஏமா குங்குமா, அந்த வெங்கல சிலை வாங்கி 2 மாசம் ஆச்சுல, காசு கொடுக்காம எப்படி ஏமாத்துறிய? நாளைக்கு காலேஜ் டே கொண்டாடுறோம், அங்க வந்து வாங்கிக்கொண்ணே. கண்டிப்பா வரணும். உனக்கா காத்துட்டு இருப்பேன். யோ, நாளைக்காவது ஃபுல் பேண்ட் போட்டு வாயா. இனிமே லுங்கி கட்டிட்டா வருவேன் உங்கள்ட்ட. கண்டிப்பா வருவேன், காசு எடுத்து வைங்க. ஏய், நம்ம பார்ட்டி ஃபுல் பேண்டோட வந்திருக்கான், வாங்கடி லொல்ஸ் பண்ணலாம். ஏய் பாவண்டி அவன். ஏய் பாவமாது புண்ணியமாது, வாங்கடி. அம்மா தாயே, இந்தா பேண்ட் போட்டு வந்து காசு கொடு. பாட்டு பாடு, காசு தரோம். வெங்கல சிலைக்கு காசு கொடுனா பாட்டு பாடுறதா? பாடு பாடுனாதான் காசு. என்ன இது ரொம்ப பண்றீங்க? பேண்ட் போட்டு வர சொன்னீங்க, போட்டு வந்து பாடு பாடு. பாடு விடுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேணாம் பாடு. என்ன பொண்ணு? ஏய் மைக் கொண்டா. ஏய் ரேப் பாடு. படிப்பு
இங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஒரே ஒரு அஞ்சல நான் தான். என்ன மேட்டர்? அம்மா அஞ்சல, நீ சீக்கிரமா வந்தா தேவல. எங்கயா? ஸ்டேஷனுக்கு தான். எதுக்கு? நீ அந்த மாளிகையை கை நீட்டி அடிச்சாமே. எவையா சொன்னது? உன் ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னார். கைய வீட்டுல வச்சுட்டா வருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துதான் வருவாங்க. போயா வரேன். சீக்கிரமா. கடையில ஆள் இல்ல, பையன் வந்ததும் வரேன் சொல்றல. போயா சீக்கிரமா வாமண்ணா. இந்த அஞ்சல சொன்னா கறிட்டா வருவா. போ போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ராகமா படுற. ஐயா ஐயா, இன்னத்தையா குடிக்கிறாரு? அதான் சகல ரோக நிவாரணி. பேரே வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது, எப்படியா குடிக்கிறாரு? வாயாலதான். என்னயா மேட்டர்? பெரிய போலீஸ். இத பாரு, எங்க கையில வச்சுக்கின வாரி வைச்சிருவேன். யோ மின்னி தஞ்சி, தம்பி அண்ட சொல்லி வை, அஞ்சல அரைச்சானா அரப்பு தூளும் சந்தனம் ஆயிடும். யோ பாக்குறதுக்கு தான் நான் பாப்பா. பத்து வாரம் வச்சுக்கின பாம், டைம் பாம். எங்கயா போறீங்க? வெளிய காவல். உனக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்கு, அத பைசல் பண்றப்பா குறுக்கா. இவங்க எதுக்கு? என்னப்பா நூல் விடுற? நான் உன்னாண்ட கடனும் குடுக்கல, கையும் நெட்டல. எங்க விடுற பேந்தா? ஓ, நீ கடன்லாம் கூட குடுப்பியா? குடுப்பி யாவா? சோக்கா கேட்ட பாரு ஒரு கேள்வி.
நம்ம கையால கடன் வாங்காத ஆள் திருப்பதி வெங்கடாச்சலபதியும் பீச் அங்கரையில இருக்கிற ரிசர்வ் பேங்க்கும் தான். அதுக்கு லைசன்ஸ்ல வச்சிருக்கியா? அப்படின்னா அப்போ லைசன்ஸ் வச்சிருந்தா என்ன வச்சுக்க வசதியா இருக்கும்? அடச்சி, இதுக்கான செவப்பு கட்டிடம் கட்டி கொடுத்து எங்க துட்டிலேயே சம்பளம் தரோம்? நீ வாடானா சொல்லு, போடானா சொல்லு, அஞ்சலியா நான் போனி பண்ணியா ஆகலாம். இல்லனா பலானது சொல்லு, உள்ள தரல. வேணா, கிட்ட வராத, பத்த கண்ணால் ஆகாத மாதிரி தெரியுது. என்கிட்ட வச்சுக்கிட்டு நரம் பத்துக்காத. என்னடி மிரட்டுற? கேண்டி ஓடி விழுந்து உடம்பெல்லாம் பெண்ட் அடிக்கிறா? என்னடி நழுவுற? இவ ஒண்ணும் பூலாந்தேவி இல்லப்பா, சாதாரண பொம்பளை. உன் வீரத்தை காட்டினோம்னா காட்டுல போய் வீரப்பனை பிடி, இல்ல ரோட்ல தாலி எடுத்துட்டு போறாங்களே அவங்கள போய் பிடி. அதை விட்டுட்டு பொட்டைய மாதிரி பொட்டைச்சிட்டு உன் வீரத்தை. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் என் பேரு பகத்சிங்னு. அதெல்லாம் சரி, இவளுக்கு நீ யாரா? நானா? நாளைக்கு நான் யாருன்னு கேட்டீங்க? இப்ப இவளோட புருஷன். ஏயா காவல் நிலையான்னு போர்டு போட்டுக்கிட்டு கற்பழிப்பு நிலையமாக்குறீங்க. பேசாம போர்டை மாத்திக்கிட்டு தொழில மாத்திக்கிங்க. அடிக்க ஒரு தடவை நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காவல் குந்த கொண்டு அவங்க அப்ப மூட்டில் விட்டுறியா? சரியானதா? வாடகையும் அவள்கிட்டயே வாங்கிப்போ. வரதட்சணை வாங்காம வாழை மரம் கட்டாம இப்படி நம்ம கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு. நான் பேப்பர் வாங்க போனேன், ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போறேன். பேப்பர் பேப்பர் போட்டி பால் கவரே. பொண்ணு மகளிர் தலைவி ஆயிட்டாளா இல்ல எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருச்சா? என்ன பொண்ணுக்கு? உன் பொண்ணுக்கு கண்ணால் ஆயிடுச்சு. என் பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சா? பெத்த அப்ப உயிரோடு இருக்கும் போது எப்படா நீ கல்யாணம் பண்ணீங்க? இவன்டா மாப்பிள்ளை. நைனா, இந்த பழைய பேப்பர்லாம் வாங்குறாரு பகத்சிங் அண்ணாத்தா, அவர்தான். அவரா? இருந்தாலும் மாமனாருக்கு செய்ய வேண்டிய சீர் சிரத்தை எல்லாம் செய்யாம கல்யாணம் பண்ண தப்பு. எங்க மாப்பிள்ளை? நைனா, அண்ணா தப்பினாலே வந்துனுறாரு. நைனா, அப்படியா? சரி சரி, அதுக்குள்ளார பொண்ணுக்கு ஆரத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆஃப் ஆரத்தி போடுங்க, ஒரு கோட்டர் ஆரத்தி மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் எடுங்க. அப்படியே நில்லுமே. எவளாவது ஆர்த்தி கீர்த்தி எடுத்தீங்க, தட்டு தாராந்திரம். ஆமா,
அவன் என்னடா சோகேஸ் பொம்மைக்கு படுவு கட்டின மாதிரி தாலி கட்டிட்டா, நீங்க என்னடா ஆர்த்தி எடுக்கிறீங்க ஆர்த்தி? இதென்ன பெரிய தாலி, கழட்ட முடியாதா? அஞ்சலா, எந்த விஷயத்துல வேணா விளையாடு, ஆனா இந்த தாலி விஷயத்துல மட்டும் விளையாடாத. இந்த தாலி கயிறு இருக்குத கரண்ட் கம்பி மாதிரி, கட்டணம் தொட்டா மட்டும்தான் அது சாக்கடிக்காது. உலகத்தையே பம்பரமா சுத்தி விடுறது தாலி கயிறு தான். இதோட மெய்மை உனக்கு தெரியாது. இத குடிச்சிட்டு சொன்னாலும் சுத்தமா தான் சொல்றேன். என்னை விட மோசமான இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட என்னைய கண்ணாலம் கட்டி சுமந்து உன்னையும் பெற்று ஆளாக்கிட்டு செத்தாலே உங்க அம்மா என் பர்சனாலிட்டிக்காக படுத்தா? இல்லம்மா, இந்த தாலி கயிற்றுக்காக பயந்தா? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த தம்பிக்கு என்ன குறைச்சல்? அவர் வாங்குறதா செகண்ட் குவாலிட்டி, ஆனா அவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அவர் தம் அடிக்கிறாரா, தண்ணி அடிக்கிறாரா, இல்ல போற வர பொண்ணு பார்த்து சைட் அடிக்கிறாரா, என்ன மிஸ்டேக் சொல்லு. அந்த குணம் எல்லாம் சரிதான்ப்பா. ஹரிச்சந்திரன் சந்திரபதியை காட்டுல விட்டுட்டு போன மாதிரி தாலி கட்டினவள பெத்த அப்ப வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டாரு. இது மட்டும் நியாயமா? தெளிவா, நல்லா கேட்ட தெளிவா, டிவியில கேக்குற மாதிரி. யோ, என்னையா இங்க கூட்டம்? மனன் ஊத்துறாங்களா? உன்னதான் உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சல, இங்கே வந்த என்ன மாப்பிள? நல்லா இருக்குது கேள்வி. தாலிய நீ கட்டி போட்டு பொண்ணை ஏன் வீட்டுக்கு அனுப்புறியா? என்ன நாயம் அது? நான் மட்டும் பொண்ணு காலத்துல தாலி கட்டலன்னு வைய. சிதம்பரம் பத்மினி, ஒரத்த நாடு ரெங்கம்மா, இப்ப வசந்தியோட உன் பொண்ணு போட்டவன் பேப்பர்ல வந்திருக்கோம். பேருக்கு ரெண்டு போலீஸ சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. பரவாயில்லையா? இஷ்டம்னா வச்சுக்க சொல்லு, இல்லாட்டி கழட்டி போட்டு போக சொல்லு. பெருசா வந்துட்டேன், விருந்து சாப்பிட மாட்டீங்களா? எல்லாருக்கும் சொல்லுமா பள்ளி, அது கழனிப்பானையில் விடுமா துள்ளிங்கிற மாதிரி இதை போய் கலந்து சொல்லி. நீ இது என்ன, நீங்க போட்ட சட்டையா கலட்டுறது? பட்டர செகண்ட் ஹேண்ட் வாங்கி வாங்கி பத்தாண்டோட அருமை தெரியல உனக்கு. எதையுமே எடை போட்டு பாக்குற நீ, அப்ப எதிர்காலத்தை மட்டும் எடை போட்டு பாக்காம இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டிய நீ. வாங்க மாப்பிள, மாப்பிள உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்க விருப்பம் இல்லாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினீங்க, இல்ல அவதான் விருப்பம் இல்லாம நீங்க கட்டின தாலியை சுமந்து நிப்பாளா? நீ கூட்டிட்டு போமா, போங்க. இல்லடா, என்னடா கல்யாணத்துக்கு வந்து மொய் கொடுக்க போறீங்க? அதான் கோட்டை கையில வச்சுக்கிறேன், அதான் போதில முடிய. நீ என்ன நினைச்சி நிக்கிற? அவங்க என்னடா தள்ளிட்டு போயிட்டாங்க, நீ என்னடா பிலிம் காட்டி நிக்கிற? என்ன பழைய பேப்பர் புட்டின்னு நினைச்சினியா? இதுக்கெல்லாம் பயப்படுறவில்லையா இந்த அஞ்சல? தாலி கயிறை எடுத்து சுருக்கு பைக்கு கயிற போட்டுக்குவேன். நீ அப்படி செய்ய மாட்டே. யோ, நான் ஒண்ணும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து ஹீரோயின் இல்லையா, கலர் படம் சினிமா ஸ்கோப் ஹீரோயின். அப்படியே சிலோ மோஷன்ல கழுத்தி கடாசிடுவேன். கடாசு அதை எடுத்து வேற எவ்வளவுக்காவது கட்டிடுறேன். என்ன என்ன, நீ எப்ப தாபா போட்டையா அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, என்னையா தெரிஞ்சுக்கிட்டேன்? ஆமா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல உன் கண்ணை கட்டியா நான் தாலி கட்டினேன், அப்பயே நீ கம்மி கிடந்த? அது அது வந்து என்ன வந்து இந்த பார், உனக்கு என் மேல ஆசைன்னு தெரியும், அது எப்ப வந்ததுன்னு தெரியும். எப்ப? ஊர்ல அத்தனை ஆம்பளைங்களுக்கும் கடன் கொடுத்திய, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? ஆமா, மத்த ஆம்பளைங்களுக்கு கடன் கொடுத்தா கண்ணா பின்னான்னு திட்டுவேன். கட்டிக்க போறவனை திட்ட முடியுமா? ஓ, நீ அப்பவே என்ன கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்ப நாம பெரிய ஹீரோ தான். ஐயா, உனக்கு மட்டும் என் மேல ஆசை இல்லையா? இருந்துச்சு, ஆனா ஒரே ஒரு குறை, இன்னும் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்திருக்கலாம். கட்டிக்கிட்ட வேணாம், கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், உனக்கு தெரியுமா? சாப்பிட தெரியும். என்ன, நீ என்ன படுக்க வச்சுட்ட? ஆமா, நீ எனக்கு தாலி கட்டின, நான் உன்னை படுக்க வச்சேன். குடும்பத்து பொண்ணு நினைச்சுதான் நான் தாலி கட்டினேன், நீ வேற மாதிரி பொண்ணா தெரியறிய? யோ, என்ன கட்டினாச்சேன்னு பாக்குற? இதே ஸ்பீச்ச வேற எவனாவது குடுத்திருந்தா மோன தாட பேந்திருக்கும். யோ யோ, கோச்சுக்கினியா? இது வரைக்கும் தனியாவே போயிட்டு இருந்த எனக்கு சொல்லிட்டு போறதுக்குன்னு ஒரு துணை கிடைச்சது. இப்போதைக்கு தாலி கட்டினது வரைக்கும் தான், மற்றதெல்லாம் அப்புறம். வாழ்க்கையில் எனக்குன்னு சில பொறுப்பு இருக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கு. நீ பசியோட இருப்ப, வா சாப்பிடலாம். நீ என்னென்னமோ பண்ணுவேன்னு நினைச்சேன், நீ எதேதோ பேசுற. சரி, நீ ஆம்படியா, நீ படு, நானே சமைச்சு கொண்டு வரேன், தூங்கிடாத. Thank you.
வரைக்கும் வட்டி கொடுக்கல. உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன். டேய், என்னடா சொல்ற அவ? இந்த கிழவி வட்டி கேட்டா தரமாட்டேங்கிறாக்கா, ரப்பா பேசுறாக்கா. நீ கேட்டதான் சரி வரும். ஏய் மீனுக்காரி முனியம்மா, வட்டி கேட்டா என்னமோ ராங்கி பேசுறியாமே, வாடி வெளிய. அடி என் சக்கரத்தி, என்னை அடி டீ போட்டு கூப்பிடுற? முந்தா நாள் பேஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான் நீ கதவை எட்டி உடைக்க சொல்லி உனக்கு எவட்டி சொல்லி கொடுத்தான்? என்ன என்ன, வாங்கும் போது இனிக்குது இல்ல, குடுக்கும் போது கசக்குதா? எவடி உனக்கு இல்லன்னது கண்ணு புச்சா? கல்யாணம் ஆனவா விடிய முடிய கண்ணு முடிச்சிருப்ப, போதி முடிய வந்து வட்டி பணம் கேக்குறியாடி. கண்ணு வெச்ச பூ அப்படியே கேது, கட்ட படவ அப்படியே கேது, போன வயல் அப்படியே கேது. யாடி கண்ணு என்ன அது கதை? யக்கா உட்கார. என்ன நடந்தது? போடா நாய. நான் இன்னாத்த சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். வரதட்சணை இல்லாம வாக்கப்பட்ட மாப்பிள்ளையோட முனிமாக்கா சொல்லுங்க. பாலும் குடிக்கல, பாய் விரிக்கல. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? அஞ்சல வஜ்ரவில் வைத்தியர்கிட்ட வசிய மருந்து வாங்கி அது கொடுத்தேனா, அதுக்கப்புறம் ராவுன்னு பார்த்தானா, பகுல்னு பார்த்தானா, இந்த வயசுல கூட அந்த கையால என்ன விட்டுச்சுங்கிற. அப்படியா, என்ன மருந்து சொல்லுக்கா? இந்த பாரு அஞ்சல, நானே அந்த வசிய மருந்த ஜாங்கிரில செஞ்சு கலந்து கொடுக்கறேன், நீ கொடுத்து பாரு. சும்மா அப்படியா சேர்த்துக்க? கீரவனை பண்ணித்தர, அப்புறம் பாரு கிழுகு. நான் முட்டை போண்டா தர, அப்படியே சொக்கிடுவா. அது மட்டும் போதாது, ஒரு லிட்டர் பால் வாங்கி அரை கிலோ பூண்டு வாங்கி அதுல உரிச்சு போட்டு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கடலை பருப்பு, நீ என்ன பருப்பு இருக்குதோ அத்தனையும் வாங்கி நல்லா ஊற வச்சு, நல்லா கொதிக்க வச்சு, கால் லிட்டரா வத்த வச்சு கொடுத்து பாரு. சும்மா மச்சா என்ன ஆவுறாருன்னு. சாமிக்கு படிச்ச மாதிரி எவ்ளோ குடுத்தனே, ஒன்னே ஒண்ணு தம்மா துண்டு, இந்த புள்ள அஞ்சலனு குடுத்தியா? நீ எல்லாம் ஒரு மனுஷ மவனே, இத மட்டும் நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்க. இதுல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இந்திரி பருப்பு எல்லாம். இன்னாயா அதுக்குள்ளே வாய் பொழந்துட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் வரல, ஒண்ணுமே வா, ஒண்ணும் ஆகல. ஒன்னே ஒண்ணு வருது. என்ன என்ன வந்துச்சு? இது வருது. யோ ரொம்பதான் பிகு பண்ற, நான் போயிடுவேன் சொல்லிட்டேன். போயிடுவேன். போரு, ஓடி பெருசா வந்துட்டான். அப்ப வீட்டு வரைக்கும் பாப்பா. பெட்ட சிங்காரே, பேஜார் பண்ணு உயாரே. பெட்ட சிங்காரே, பேஜார் பண்ணு உயாரே. சுட்டு மேல தொட்டு வச்சு வட்டி வாங்கும் பெய்காரே. சைதா பெட்ட சிங்காரே, பேஜார் பண்ணு உயாரே. சுட்டு மேல தொட்டு வச்சு வட்டி வாங்கும் பெய்காரே. கோவிச்சுக்கிட்டு போனா பொங்கொப்ப மீடி, கிழிச்சுக்கிட்டு போனா வெள்ளை சின்ன மீடி. கோவிச்சுக்கிட்டு போனா பொங்கொப்ப மீடி, கிட்டே போனாவே பெண் சின்ன மீடி. அம்மா பேட்டை செவ்வா பேட்டை.
பேப்பர் நாலு நான் பேனா இருந்தா எதை வேணாலும் எழுதிருவியா? உள்ளத உள்ளபடி எழுதுறதுதான். ஆடாடாடாடா, உள்ளத உள்ளபடி எழுதுறதுன்னா கிழக்கே சூரியன் உதிக்குது, மேற்கே மறையுது அப்படின்னு எழுது, இல்ல கடல் தண்ணி உப்பு கரிக்குதுன்னு எழுது. அதை விட்டு எங்க மந்திரியை பத்தி எழுதுனா உண்மையை வெளியே கொண்டு வரதான் என் லட்சியம். உன் உயிரை வெளியில கொண்டு வரதான் எங்க லட்சியம். சித்திரகுப்தா, உன் கணக்குல உன்னை சேர்த்துக்க. எல்லாரும் ஓடிட்டானு நீ மட்டும் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற என்ன? கோர்ட் ஐவினஸ் அவர போறியா நீ? ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்க, உன் பாட்டு தனாவட்டா அடிச்சுக்கிட்டே இருக்க என்னடா? ஏய், Thank you.
நச்சுது சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், அடிச்சவ யாருன்னு தெரிஞ்சாலும் எஃப்ஐஆர் போட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். எப்படி இருக்கா? உயிரை காப்பாத்திட்டோம் சார். முழிச்சு பார்க்க 3 மாசம் ஆகும், எழுந்து உட்கார 6 மாசம் ஆகும். பழைய பலத்தோட நடக்க 1 வருஷம் கூட ஆகலாம். பகத்சிங் சார், எங்கேயோ பள்ளிக்கூட பாடப்புஸ்தத்தில் படித்த பேரா இருக்க, அவனை நான் பார்த்தாகணும். ஜிந்தாவுக்கு தெரிஞ்சா திருவண்ணாமலைக்கே தீபம் காட்டணும். அவன் முழிச்சு பார்க்க 3 மாசம் ஆகும், எழுந்திருச்சு உட்கார 6 மாசம் ஆகும், முழுசா நடக்க 1 வருஷம் ஆகும்னு டாக்டரே சொல்லிட்டார். ஜிந்தா உட்கார்ந்த நாக்காளி காலியா இருக்கக்கூடாது. கஜானா காலியா இருந்தா கூட கவர்மெண்ட் நடத்திடலாம், ஆனா ரவுடிகள் இல்லாம நம்ம ஆட்சி 1 இன்ச் கூட நகர முடியாது. அதுக்கு பகத்சிங் தான் லாய்க்கு, அவனை கூட்டிட்டு வா.
ஜெயிச்சிட்டாரு நம்மாடு. அடே மச்சி கோவாலு ஜெயிச்சிட்டாரு நம்மாடு. சட்டையத்தான் கிளப்பும் பாரு நம்மளோட வசூலு. ஏறிக்கிட்டா ரயிலு நீ இறங்கிக்கிட்டா ஜெயிலு. அச்சடிச்ச சோறு அம்சு குழம்பு தானே விருந்து. ஆட்டந்தான் ஜோராக ஆடலாம் ஆட்டந்தான் நம்மாள பாடலாம் ஆட்டந்தான் ஜோராக ஆடலாம் ஆட்டந்தான் நம்மாள பாடலாம். அடே மச்சி கோவாலு ஜெயிச்சிட்டாரு நம்மாடு. பட்டயத்தான் கிளப்பும் பாரு நம்மளோட வசூலு. பிரிச்சு பிரிச்சு வாசூல் வேட்ட நடத்தலாம். அடியே ரக்கம்மா காதாளி போடம்மா வாடியங்கண்ணாத்தா போனிதான் பண்ணாத்தா ஆனந்த சுதந்திரம் கடைச்சிடுச்சு. அடைமச்சி கோவாலு ஜெயிச்சிட்டாரு நம்மாடு. பட்டயத்தான் கடப்பும் பாரு நம்மளோட வசூல். ஆனந்த சுதந்திரம் கடைச்சிருச்சு. அடைமச்சி கோவாலு ஜெயிச்சிட்டாரு நம்மாளு. அடைமச்சி கோவாலு ஜெயிச்சிட்டாரு நம்மாளு. பட்டயத்தான் கிளப்பும் பாரு நம்மளோட வசூலு. ஏறிக்கிட்டா ரயிலு நீ இறங்கிக்கிட்டா ஜெயிலு. அச்சடிச்ச சோறு அம்சு குழம்பு தானே விருந்து. ஆட்டந்தான் ஜோராக ஆடலாம் ஆட்டந்தான் நம்மாள பாடலாம். ஜோராக ஆடலாங்கோ ஆட்டந்தான் நம்மாள பாடலாங்கோ. அடைமச்சி கோவாலு ஜெயிச்சிட்டாரு நம்மாளு. பட்டயத்தான் கிளப்பும் பாரு நம்மளோட வசூலு. உங்களை ஐயா கூட்டு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஐயா தான். எந்த ஐயாவை சொல்றீங்க? அனைத்து விவகாரத்துறை அமைச்சர் சிசுபாலன் கூப்பிட்டாருங்க. எதுக்கு? நேரடியா தான் பேசணுமா? நீங்க உங்க வாகனத்துல போங்க, நான் பின்னாடியே வரேன். மந்திரியை கூப்பிட்டான்னு பிரமிச்சு போயிட்டியா? ஆதாயம் இல்லாம மந்திரிங்க நம்ம வீட்டுக்கும் வரமாட்டாங்க, நம்மளையும் கூப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் வலது கையே உடைச்சிட்டேன். ரெண்டு கையும் நல்லா தானே இருக்கு. கையே உடைச்சோன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் வரலுங்கடா. நீங்க போய் என்ன பண்ண முடியும்? வித்த உள்ளவங்கிட்ட கொஞ்சம் விவகாரம் இருக்கத்தான் செய்யும். ஐயா, வித்த காட்டுறதுலாம் என் தொழில் இல்லைங்க. ஏதோ பழைய பேப்பரை வாங்கினோமா பொழப்பு ஓட்டணுமான் இருக்கேன். நீங்க வேற. நீ இந்த பழைய பேப்பரெல்லாம் குனிஞ்சு பொறுக்கி வாழ்க்கையில் எப்போ நிமிர போற? எப்பவுமே ஜெயிக்கிறவனை தான் எனக்கு பிடிக்கும். ஜெயிக்கிற கட்சியில தான் நானும் இருப்பேன். இதை சொல்ல கூச்சமோ நாச்சமோ எனக்கு இல்லை. நேர விஷயத்துக்கு வர்றேன். எங்க தயவுல
அந்த ஜிந்தா ஒரு குட்டி அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருந்தான். மெட்ராஸ்ல 10,000 கடைகள் இருக்கு. கடைக்கு 10 ரூபா நானும் ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா வசூல். நாங்க சொல்ற ஆளை வெட்டுவான், குத்துவான், கொல்லுவான். அவனுக்கு சம்பளம் நாங்க தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். உன் வீரத்துக்கு நீ எடுத்துக்கிட்டது போக மீதி கொடுத்தா போதும். என்ன சொல்ற? அந்த குட்டி அரசாங்கத்துக்கு நீ தான் முதல் மந்திரி. நாகரிகமா அடியாளன்னு சொல்றீங்க. சாக்கடை வேணா சமுத்திரத்துல கலக்கலாம், ஆனா சமுத்திரம் சாக்கடையில கலக்காது. இதுல யாரு சாக்கடை, யாரு சமுத்திரம்? நான் சமுத்திரம். அரசியல் விபச்சாரம் பண்ண நான் தயாரா இல்ல. அதுக்கு வேற யாரையும் பாருங்க. வாரேன், ஆளை விடுங்க. அவ்வளவு திமுறா? சமுத்திரம் எது, சாக்கடை எதுன்னு கூடிய சீக்கிரம் நான் காட்டுறேன். இன்னையா பாக்குறேன், செட்டப்பெல்லாம் கடிட்டாக்கிதா? தோட்டத்துல சுடு தண்ணி சந்தன சோப்பு வச்சுக்கிறேன், நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டு வா. போ பொம்பளையா நீ. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். போ. ஐயரை பார்த்து யமகண்டம், ராவுகாலம், திதி தசை எல்லாம் பார்த்தாச்சு. இனி நீ படுக்க வேண்டியதுதான் பாக்கி. படியா. அஞ்சல வேணா விட்டு. இந்த அஞ்சல சொன்னா சொன்னதுதான். இத பாரியா, ஒழுங்கா ஒத்துழைச்ச ஒரு காயம் கூட படாம தப்பிச்சுக்கலாம். இல்ல உடம்புல பிட்டு துணி கூட இருக்காது. ரேப் பண்ணிடுவேன். அஞ்சல வேணா விட்டு. தாலி கட்டிட்டு விளையாடுறியா? படியா அண்ணா. அஞ்சல வேணா விட்டு. அஞ்சல வேணா விட்டு. போலீஸ்காரங்கிட்டும் வேலையை காட்டியா? பெரிய ஈர நினைப்பா. இங்க கதை, வசனம், ஏரக்ஷன் எல்லாமே நாங்கதான். இவனா? இவன் தானே ஊட்ட ஊத்துட்டு வேற தேடி வந்தவன். ஐயா என்ன தேடுறீங்க? எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கூட இருக்கு. இவ்வளவு தூரம் படிச்சிருக்கியே, கொஞ்சம் கூட அறிவு இல்லையப்பா. நீ எதுக்கு வந்த? வேலை கேட்டு. அதுக்கு என்னென்னலாம் வேணும்? நிறைய படிச்சிருக்கணும், சர்டிபிகேட் எல்லாம் இருக்கணும். எலக்ட்ரிக் கரண்ட் வேணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கணும்.
சர்டிபிகேட் பாசிட்டிவ்னா சம்திங் இஸ் நெகட்டிவ். ரெண்டு கனெக்ஷன் ஆனாதான் உனக்கு வேலை கிடைக்கும். வேலைக்கு தேவை இந்த பேப்பர் இல்லப்பா, காந்தி தாத்தாவும் பார்லிமெண்ட் போட்டோ போட்டிருக்குமே அந்த கரன்சி பேப்பர். லஞ்சமா? அதுக்கு நீ என்ன பேர் சொன்னாலும் சரி, அது ஆண்டவ மாதிரி. அப்புறம் எதுக்கு சார் படிக்கிறது, பட்டம் வாங்குறது? அதெல்லாம் வேலை தேடி நாயா அழியறதுக்கு ஒரு லைசன்ஸ். லாண்ட்ரி கேடல சட்டத்தொழில் போடுற குறி வள வளம் நீ பேசிட்டு இருக்கிற, போய் படத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எவ்வளவு? ஒன்று ஒன்று ரெண்டு ஒரு 3,000 ரெடி பண்ணிக்க. 3,000ங்களா? 3,000 இல்லப்பா, 300,000. 3,00,000. 3,00,000? 3,00,000? நம்ம கிட்ட எங்கம்மா இருக்குது? நம்ம கிட்ட அது இல்ல, நாம தான் அதுல இருக்கோம். என்ன சொல்ற? இந்த வீடு இருக்கேடா நமக்குன்னு இருக்கிறது, இந்த வீடு ஒண்ணுதான். வீடு என்னடா வீடு? என் புள்ள ராஜா மாதிரி வேலைக்கு போறான். இதை விட பெருசா அழகா பளபளன்னு வீடு கட்டி என்ன உட்கார வச்சு அழகு பார்க்க போறான். நீ தைரியமாயிரு. இந்தா. வேணாம்மா. உன் படிப்பு உனக்கு வேலை கொடுக்கலன்னாலும் இந்த பத்திரம் நிச்சயமா உனக்கு வேலை கொடுக்கும். எனக்கு பிடிக்கல. புடிடா. முழுசா 3,00,000 இருக்கு, எண்ணிக்கங்க. விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் புள்ள வேலைக்கு போறான்னு சொல்றீங்க, அதனாலதான் வாங்கிக்கிறேன். பாவம் வாழ்ந்துகிட்ட குடும்பம், கொடக்கூலி கொடுக்கறதா இருந்தா இங்கேயே கூட தங்கிக்கலாம். போலி கௌரவம், என் பிள்ளைக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ரொம்ப நன்றிங்க, நாங்க வரோம். வேலை கிடைச்சிரும்ல? உனக்கு நல்ல வேலையும் வந்தாச்சு, நல்ல வேலையும் கிடைச்சாச்சு. லட்சுமியை கூட அந்த டேபிள் வச்சுட்டீல, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. தைரியமா வீட்டுக்கு போ. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்பு முத்திரையோட வீட்டு வாசல்ல செருப்பு மாதிரி உனக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கு, பயப்படாம போ. சரி சரி, ரொம்ப கெஞ்சுற. ஏதாவது ஒரு பேங்க்ல சொல்லி ஒரு பியூன் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். இந்தா. டேய், ஆளாளுக்கு என் பணத்தை வாங்கிட்டு நாடா மாட ஆடுறீங்க? வீட்டை வித்து குடுத்துருக்கா சும்மாவா? என் பணத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? பேசுற ஆளாள் பாத்துக்கிட்டீங்க? ஊர்ல இல்லாத படிப்பு படிச்சுட்டான். எல்லாமே சர்டிபிகேட்டுங்க. நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான்ப்பா. இந்த பாரு, இந்த பட்டங்கள் என்னைக்குமே மேல பறக்க போறது இல்ல, இந்த காகிதப்பு மணக்க போறது இல்ல. இது லாட்டரி சீட்டு அளவுக்கு இருந்தா கூட சலூன் கிடைக்க உதவும். இன்னும் கொஞ்சம் பெரிய பேப்பரா இருந்தா மளிகை கிடைக்க உதவும். இதான் ரெண்டு கட்டானா இருக்க. இந்த காலத்துல டாக்டர் பட்டம் நாய் படாத பாடுபடுது, வக்கீல் பட்டம் 5-10 லோல் படுது. இந்த பாரு, சுண்டல் விக்கிறவன் கொடுத்தா கூட 2 ரூபா கொடுப்பேன். நான் உனக்கு 1 ரூபா தரேன். பிஏ பணம் வாங்கிட்டான், மந்திரி வேலை இல்லைங்கிற அம்மா. நம்ம ஏமாந்துட்டோம்மா, ஏமாந்து. காசு போனா போகுதும்மா, அது உன் கால் தோசு. நீ மட்டும் என் கூட இருந்தீன்னா இந்த உலகத்தவே உன் காலடியில கொண்டாந்து போட்டுருவோம்மா. என்னம்மா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற. என்கிட்ட பேசுமா அம்மா. அம்மா 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 அம்மா, வேலை விட்டு போயிட்டே அம்மா 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 என்ன சார் தூக்கலா தொங்கலா? அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடு, உடம்புல ஒரு ஓரத்துல உயிர் இருந்தா போறோம். எந்த கேஸ்ல சார் போட? தடாவில போடு, அப்பத்தான் எவனும் தட்டி கேட்க மாட்டேன். இந்தாங்க மாப்பிள்ள. அஞ்சல எங்க? அஞ்சல. அஞ்சலுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? சொல்லுங்க, அஞ்சலுக்கு என்னாச்சு? உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு அப்புறம் அந்த படுவாய் பைய இன்ஸ்பெக்டர் வந்தா அஞ்சல கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்.
நம்ம குப்பத்து ஜனங்க எடுத்ததால அவனும் அந்த மந்திரி ஆளுகளும் நம்ம குப்பத்துக்கே தீ வச்சுட்டாருங்க. அஞ்சலிக்கு என்ன திரும்பவே இல்லை. அஞ்சல ரொம்ப நன்றி. போலீஸ்காரங்க ரஜினி சார் அடிச்சா கேப்பா.
என்ன இந்த இடம் சும்மா இருக்கு? காப்பாத்தணும்னு ஓடுறிய நீ, என்ன தமிழனா? முகத்தை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுற, ஏன் பயப்படுற? ஒன்னும் சொல்ல வேணாம், நீ உண்மையை சொல்லும் போதே நல்லவனு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாருப்பா, இந்த ட்ரெஸ்ஸோட போனா உன போலீஸ்காரன் பிடிச்சுக்குவான். இந்தா இந்த ட்ரெஸ் போட்டுக்க. உலகத்திலே எல்லாருமே நல்லவனா இருக்க மாட்டான், ஒன்னு ரெண்டு பேர் தான், அதுல நான் ஒருத்தன். நீ இந்தா போறேன். ஓரிச்சக்காம உம்மளா திக்கலாம், தூக்கு தூக்கலா சிப்பி. பகத்சிங் ஜெயில தப்பிச்சிட்டான், அவன தலைகிட்ட கட்டி அடிச்சு பண்ணி அவன் புண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு காரணம் நீ, அவன் ஜெயிலுக்கு போக காரணம்னா சும்மாடவனையா? சார், தமிழ்நாடு போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது சார், என்ன 24 மணி நேரத்துக்குள்ள அவன உள்ள வைக்கிறான். கிழிச்சிங்க, இதுவரைக்கும் எத்தனை கேஸ் புடிச்சிருக்கீங்க, எத்தனை கிரிமினல்ஸ் வெளியே சுத்திட்டு இருக்கான். உங்க வண்டவாளத்தை பத்தி எனக்கு தெரியாது, நீ அவனை புடிச்சிட்டு வர்ற, அது வரைக்கும் மூஞ்சி முடிக்காத போ. எஸ் சார்.
நெஞ்சிலேயே உனைகாரே நெஞ்சத்தில் வைக்க நினைச்சே பொல்லாத நேரமே போதாத வேளை வந்து என் ஆசை பூங்கிழிக்கு வெள்ளைச்சேலை வழங்கியதோ கண்ணான கண்ணகியே நான் கட்டிய தாரகையே புல்லாங்குழலாக பிள்ளை தமிழ் பேசம்மா பட்டாசு சரம் போல படபடன்னு பொறிஞ்ச வழி பூஞ்சிட்டா தெரிஞ்ச வழி என் ரோசாரி அடிப்பை கிளியாருந்தன் சிறகை ஒடித்தது அடிப்பூங்குயாருந்தன் குரலை எரித்தது நெஞ்சலே எங்களே நெஞ்சு வஞ்ச போனதம்மா கொஞ்சி கொஞ்சி பேசிய வழி கொஞ்சம் தமிழ் பேசம்மா கொஞ்சி கொஞ்சி பேசிய வழி கொஞ்சம் தமிழ் பேசம்மா ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஜீப்தான் ஆமா போலீஸ் ஜீப்தான் இறங்கி போச்சு அவன் ஜெயில ஒன்னா தப்பிச்சிட்டலாம் அவனா என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது சொல்லுவேன் உள்ள இருந்த பொண்ணு உன்னையும் உன் பணத்தையும் நொட்டிட்டு போயிட்டா ஏன் நீங்க மூணு பேரும் என்ன தூக்கின்னு வந்து கட்டி வச்சிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு மந்திரியுடைய பணத்தை எல்லாம் பிய எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் சொல்ல என்ன அண்ணாத்த கொஞ்சம் மூஞ்ச அப்பால திருப்பு திருப்புண்ணா இந்த பார் நீ சொல்லலன்னா இங்க மூணு பேர் இருக்கோம் மூணு பேர் சேர்ந்து உன்னை ரேப் பண்ணிடுவோம் ஆமா என்ன பேசிட்டு இருக்கீங்க துபாய் பீவி நம்ம வாபஸ் ஆகலாமா நம்ம துபாய் நாட்டுல இந்த ஷேக் உள்ள வந்தானா எல்லாரும் ஷேக்கா எழுந்துச்சு நிற்பாங்க இங்க ஒரு நாய் கூட எழுந்துச்சு நிக்க மாட்டேங்குது நம்ம போலாவா ஜாவ் சார் 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 நில்லுங்க சார் சார் கோவிச்சுக்காதீங்க சார் சாரி சார் எப்படி உள்ள இருக்காரு உள்ள வந்து எதுவா இருந்தாலும் பேசுங்க சார் வாங்க சார் அப்படியா எக்கச்சக்கமான பணத்தை போல வந்துக்கிறோம் எங்களை இன்சல்ட் பண்றியா இல்ல சார் எங்க எப்படி உள்ள இருக்காரு வாங்க சார் வரேன் எல்லாரும் பைத்தியே பைத்தியே ஆல் ஹோல்சேல் பைத்தியே மத்தவங்க பணத்தை எல்லாம் எங்க பணமா நினைக்கிறதா எங்க பாலிசி நாங்க துபாயில இருந்து பாதி என்ன கிணற கொண்டாந்துருக்கிறோம் இந்த சூட் கேஸ்ல இல்ல பிவி அத்தனையும் டாலர்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸ் இவ்ளோ பணத்தையும் வைக்க உங்ககிட்ட இடம் இருக்கா வெளிநாட்டுக்காரங்க நீங்க உங்ககிட்ட உள்நாட்டு விவகாரத்தை சொல்றதுல தப்பு இல்ல இது ஒரு பெரிய மந்திரி கஸ்டடியில் நடக்கிற பேங்க் அதோடு மட்டுமல்ல பெரிய பெரிய விஐபி எல்லாம் இந்த பேங்க்ல தான் பணத்தை போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் அது மட்டுமல்ல லாக்கர் இருக்கு உங்க நம்பர் தான் 786 ஆமா திடீர்னு தேடு வந்தானா பஸ் ரூமுக்கு வேணே பஸ் ரமத்தனா போலீஸ் வருமே ஆஃப் பண்ணா யாரும் வர மாட்டாங்க அப்ப ஆஃப் பண்ணிருங்க ஏ அப்பதான் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ண முடியும் அமுத்திட்ட அமுத்திட்ட பணத்தை எடுங்க கட்டுங்க கட்டுறேன் கட்டட்டுமா துணிஞ்சு கட்டுங்க நான் இருக்கேன் கட்டு பிவி மாவான எவன் சொத்த அடிச்சு ஒலையில போட்டு வச்சிருக்கீங்க முட்டாள் ஜோஸ் பொம்பளைங்க சமாச்சாரம் ஹே 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 ஹே
மாமா கண்ணை ஒழுங்கா போடி. என்ன நம்பர் சொன்ன? 7 8 6. புத்தகம் வச்சுப்பட குயிக்கே. பிவி அபிநய கர்ணா. ஜல்தி ஜல்தி. ஓகே தேங்க்யூ. நல்ல பேங்க், நல்ல பாதுகாப்பு, உள்ள எம்டி எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்காரு, அத்தனையும் டாலர்ஸ். 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன் பேர் என்ன? ஒரு கையெழுத்து போடுங்க சார். என்னாச்சு சார்? ஐயோ கையெல்லாம் கட்டி போட்டுருக்காங்களா? லாக்கர் திறந்து கிடக்கு சார். என்ன சார்? இருடா, உனக்கு மெடிக்கல் சீட்டு வாங்கி தர்றா, 10 பைசா காசு குடுறா. காசு இல்லையா? கள்ள உருண்டையாவது வாங்கி குடுறா. கம்மர்கிட்ட வச்சிருக்கியா? பரவாயில்ல, கம்பவுண்டர் வேலையே வாங்கி கொடுக்கடா. டேய் குடுங்கடா. டேய் தெய்வத்தை கட்ட விட்டு வச்சோம்னாங்க அந்த கணக்கு. இது வந்து தம்புரேந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பா. யார போடுங்கப்பா? கரண்ட் இல்ல. ஏயா, நான் இன்னும் மந்திரி தானே? ஆமாங்க, நீ பேப்பரோட பாத்தனே. நீ மந்திரி ஆகணுமா? நீ மந்திரி ஆகணுமா? 5 லாக்ஸ் அஜர்ஷி வச்சிருக்கியா? உள்ள வச்சிருக்க எம்பி 50,000 வச்சிருக்கியா? ஒண்ணுமில்லையா. ஏண்டா ராஸ்கல், என் பணத்தை எல்லாம் எடுத்து எங்க ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் அறியா? தலைவரே, இவனை கீழ்பாகத்துல சேர்த்திடலாம். பணம் போனதும் இல்லாம ஆஸ்பத்திரி பேர் அனுப்பணுமா? அடிச்சு வெளியில பகத்சிங்க வெளியில விட்டு வச்சா ஆபத்தான்.
இருக்கட்டும், பாவம் வயசானவர் தானே. மலரே அடிக்கிறது. நீங்க ரோட்டை பார்த்து விட்டுங்க பெருசு. ரோடு எங்க தெரியுது, என்னென்னமோ தெரியுதா? இந்த தடவை நாங்க இல்ல, கீழே சத்தம் போச்சு. உங்க அட்டுவழியும் டயருக்கே தாங்கல, பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், டயர் மாத்தணும், தயவு செஞ்சு இறங்கிக்கிறீங்களா? ஸ்டெப்னி மாத்துங்க. ஸ்டெப்னி இல்ல சார், டயர் எடுத்துட்டு போய் பஞ்சர் போட்டு வரணும்னா 2 hours ஆகும். பரவாயில்ல பரவாயில்ல, 2 hours இல்ல, 2 hours ஆனாலும் பரவாயில்ல, மாத்திட்டு வா. மாட்டாம இங்க இருக்கு. சார் வண்டியை வாங்கி 20 years ஆச்சு, இது வரைக்கும் ஒரு ரிப்பேர் ஆனதில்ல. உங்களை மாதிரி 2 இந்த வண்டியில ஏறினாங்க, நான் இந்த வண்டியை விற்றுட்டு நான் வேற வேலை பார்க்க வேண்டியதான். தயவு செஞ்சு இறங்கிடுங்க சார், போங்க சார். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம டாக்ஸியே ஹோட்டல் ஆகிருப்பான் போட்டுருக்க. சேச்சா, போன உடனே முதல்ல 1.5 liters பிணையில வாங்கி நல்லா கழுவணும், காலமே கெட்டு போச்சு. ஐயா மழை வேங்கி ஒன்றி மண்ணெல்லாம் பொன்னாக நின்று அடிமர வாழ தோப்புக்குள்ளே குயிலெல்லாம் கூடி போனாவுதேடி அடி செந்தூர புட்டழகி சிங்கார சீரிப்பழகி காணாவே கலங்குறேரடி குடிசைக்குள்ளே போறப்பாயி கூட்டாட இரவம் அஞ்சே போன வேளே பொன்ன மாவு கோவல் குறையவில்லையே தங்கமடி ஒம்மனசு மயிலேனா தப்பாக தாவேசி விட்டேன் நீ அடி உடம்பு குளிக்கையிலே ஒத்தாசைக்கு யாருமே அத்தானத்தா மறந்து விட்டாயா சுந்தரியே சுடுதள்ளி வைக்கையில் சூடாராயே உடம்பு குளிக்க வைப்பாயே வைகரையில் ஒயிலாக முன்னேறிப்பாயே ஆடி மாச காற்றே என்ன காட்டி வைக்கும் புயலே கம்பங்காட்டு குயிலேயே கானகத்தில் மயிலே எனக்கே நீ ஊட்டிவிட உனக்கு நான் ஊட்டிவிட சுவையா சுவைக்கும் தானடி சொக்கி என்ன மறந்து ஆயிருப்பதேனடி அந்த புற அழகே சொந்த புற உயிலே பூங்காவன காத்தே நல்ல பிருந்தாவன கிளியே பாலைவன நீரூட்ட பூஞ்சோலைவன குயிலே நல்ல மடக்கு மல்லி
சாருமே ஏ மருதாணி கையழகே மஞ்ச முக ஊர்வசிய உன்ன நரச்சி எங்கிற நானி. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சது முதல் குற்றம். என் பெனிஃபிட் பண்ண கொள்ளையடிச்சு என் பிஏவை பைத்தியமாக்குறது ரெண்டாவது குற்றம். என் பணத்தை வச்சுக்கிட்டே என்னை பழிவாங்க நினைக்கிறது மூணாவது குற்றம். இதுக்கெல்லாம் தண்டனை அவனுக்கு இல்ல. இந்த அளவுக்கு அவனை வளர விட்ட உங்க டிபார்ட்மெண்ட் முதல்ல உங்க டிபார்ட்மெண்ட் ஜெயில போட்டு சுட்டு தள்ளணும். ஆமா, அன்னைக்கே நான் உங்ககிட்ட கேட்டேன் தொங்க விட்டுலாமனு. நீங்க தானே உசுறு மட்டும் உரத்துல ஒட்டிட்டு சாப்பிடு. நான் சொன்ன செஞ்சிருக்கீங்களா? அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்க? அன்னைக்குன்னு விரதத்துல இருந்தேன், கொலையெல்லாம் வேணான்னு சொன்னேன். ஏன் நீங்களே போய் அவனை கொண்டுட்டு வந்து என் முன்னால காரிய பத்திரி நீட்டு இருந்தீங்கன்னா உங்க கைக்கு தங்க காப்பு போட்டுக்க மாட்டேன். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் நாங்க செய்யறோம். எப்படி அமைதியா இருக்க சொல்ற? 65,000 ஓட்டு லீடிங்ல எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிருக்க, மந்திரி ஆனதுக்கு அப்புறம் பயந்து பயந்து இப்படி சாகணுமையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நீ இருப்ப, ஐயா இருப்பாரா? அவன் எப்படி என் கைக்கு வந்தாகணும், உயிரோடவோ பணமாகவோ? மாண்புமிகு அமைச்சர் சிசுபாலன் அவர்களையும் எங்களது வாடிக்கையாளர்களையும் மற்றும் வந்திருக்கும் அனைவரையும் ஃபாகிமா சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இப்போது ஃபேஷன் ஷோ நடைபெறும். வெல்கம், தேங்க்யூ. விழாவின் அடுத்த கட்டமாக கலை நிகழ்ச்சி நடைபெறும். விழாவின் இறுதியில் மாண்புமிகு அமைச்சர் சிசுபாலன் அவர்கள் தமது பொற்கரத்தால் வெற்றி பெற்ற சிறந்த உடை அலங்காரத்திற்கு பரிசுகள் வழங்குவார். We hope you enjoy. Thank you. எப்படி போகணும் சார், முகத்தில் சாயம் பூசணும் சார், நடிகை நடிகையா மாறணும் சார், கவர்ச்சியில் மயங்கி அடிமையாகாத ஊசியல் கிடைப்பதை வாங்காதே. நீ சாவா
ஏபிசிடி கப்பந்தாடி அந்தவாடி பராட்டி போடி எங்க பார்த்தாலும் கேடி கேடி சுருட்டு நாங்க கொட்டி கோடி அடங்கோ அடங்கோ சிந்துங்கோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாப்பா நிறைய பேனுப்பா
ஹலோ, அமைச்சர் சிசுபாலன் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். எங்க கிளம்பிட்டீங்க? கோட்டைக்கு தான். இப்ப நீங்க கோட்டைக்கு போனா ராஜினாமா லெட்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன சொல்ற? நீங்க பண்ணின அத்தனை ஊழலையும் பட்டியல் போட்டு உங்களை மந்திரி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்றதா முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாங்க. நான் என்ன எனக்கு மட்டும் ஊழல் பண்ணேன், அவங்க சேத்தையா பண்ணேன்? அதுக்கு தானே உங்களை பலிக்கிட்டாங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிய பாருங்க. நான் வரட்டுங்களா? வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தலைவா, நீ கண்ணசைத்தால் இந்த நாடே கிளம்பும், நீ கையசைத்தால் இந்த உலகமே அசையும், நீ எழுந்தால் சிங்கம், நடந்தால் யானை. ஆணையிடு தலைவா, உன் உண்ணாவிரதம் வெற்றிகரமாக முடிய எங்கள் உயிரையும் தர தயாராக இருக்கிறோம். வாழ்க உன் நாமம், வளர்க உன் தொண்டு. யார் கட்டிய மாலை கொண்டாதே? தலைவா, மக்கள் உங்க பேச்சு கேட்க ரொம்ப ஆவலா இருக்காங்க. நான் உங்களை எல்லாம் ஒரே ஒரு முறை பார்த்துக் கொள்கிறேன். ஏன் பார்க்கிறேன், எதற்காக பார்க்கிறேன்? நான் தொடங்கியிருப்பது யுத்தம், தர்ம யுத்தம். இருப்பது ஒரு உயிர், அது போவதும் ஒரே ஒரு முறை. பிறக்கும் போதே மனிதனுடைய இறப்பும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. பிறகு ஏன் இந்த மனித வாழ்க்கை? இடைப்பட்ட காலத்தில் மந்திரியாவது மட்டும்தானா முக்கியம்? இல்லை, இந்த நாட்டிற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். நாட்டுக்கு செய்யற மூஞ்சிய பாரு. கங்கையின் தங்கையும் சென்னையின் காவிரியுமான கூவத்தை மணக்க வைத்து விட்டு தான் மறுவேலை. மத்திய அரசுக்கு செவிசாய்க்காவிட்டால் நான் சாகும் வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும். அமைதியாக அறவழியில் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் இந்த உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். கொலகாரம் பேட்ட 24வது வட்ட மகளிர் அணி சார்பாக, மூட்டை தூக்கம் முதியோர் அணி சார்பாக. உன் பேர் என்னமா? பத்மினி. இந்த உண்ணாவிரதத்தை முறியடிக்க முயற்சி நடக்கிறது, நான் விடமாட்டேன். ஆளும் கட்சியில் என்னுடைய மதிப்பை குறைக்க யாரோ செய்யும் சதி வேலை இது. நீங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம். Thank you.
போறான பொம்மை தானகோ, இது நடிகர்களின் பொம்மை தானகோ. அப்படிங்களா? அப்ப அதுக்குன்னு போகாதீங்க, இதுக்குன்னு போங்க. அமைச்சர் சிசுபாலன், இயற்கையின் அழைப்பை ஏற்று அமைச்சர் கடமையாற்ற செல்கின்றார். அமைச்சர் சிசுபாலன், 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 அண்ணன் சிசுபாலன், அண்ணன் சிசுபாலன், வெற்றி வீரன் சிசுபாலன், அண்ணன் சிசுபாலன். அப்பா பாப்பா, எப்படித்தான் உண்ணாவிரதம் இருக்காங்களோன்னு தெரியல. ஆப்பிள் ரெண்டுக்கு போறேன் ரெண்டுக்கு போறேன்னு உள்ள வந்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே வச்சிருக்கேயா? இதுதான் உண்ணாவிரதமா? அதாவது மக்கள் சாகும் வர நீங்க இப்படி உண்ணாவிரதம் இருப்பீங்க. உண்ணாவிரதத்துக்குன்னு இப்படி வேன் எடுத்துட்டு வர்றது எதுக்கு தானா? ஆப்பிள், திராட்சை, கோழிக்காலு, ஒக்கா மக்கா. ஏ அப்பா, அமைச்சர் யாரா கடத்திட்டு போறாங்க?
மைக் செட் காத்தாடி அணி. ஏய் மாங்கறியா போய்டா, எனக்கு வந்தா போய் கேளுடா. ஏய் சாமியானாவுக்கு ஜலக எவடா குடுப்பா, உங்க அப்பா குடுப்பா. குடுடா ஏய்டா ஏய்டா காண குடுடா குடுடா மூடி பாத்துடா. ஐயோ பந்தல் கோட்டை யாட்ட காசு வாங்கறது தெரியல. அட பாவி, நான் பேனர் எழுதற எனக்கு காசு வாங்க அவள குடுடா. Thank you.
எத்தனை பேருக்கு இல்லாத இடத்த பட்டா போட்டு கொடுத்துருப்ப. இப்ப நான் உனக்கு பட்டா தரேன், நீ செலக்ட் பண்ணிக்க. உனக்கு நீயே வெட்டிக்க, வெட்டு வெட்டு. வேம ஆரம்பி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரையா. தன்னோட சாவ தெரிஞ்ச முதல் உலகத்திலேயே நீதான். இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா என்ன? நோண்டு நோண்டு, என்கிட்ட விளையாடு. நான் யார் தெரியுமோ? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணுதான். நோண்டு சீக்கிரம். சின்ன பின்னமா செதறாம போகணும்னா நான் சொல்றபடி செய். மாட்டியா? இதெல்லாம் கான்ட்ராக்ட் விட முடியாதயா. நோண்டு தோன்று 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 தோன்று. நோட்டம் பார்க்காத. பாண்டி எங்கே, அரசனு இங்கே, அறிஞன் இங்கே, அசடனு இங்கே. காசு கூட அசம்பிளிக்கு போடு, காசு கூட, காசு கூட. நீ அசம்பிளில வந்த மாதிரிதான் இருக்க. காசு கூட அசம்பிளிக்கு போகணும், காசு கூட. உனக்கு ஒத்தாசிக்க வேண்டாயா? போ, அந்த மண்ணெல்லாம் வெட்டி போட்டு காசு தரேன். வெட்டிட காசு கொடுப்பியா? கண்டிப்பா. தோன்ற காசு பிடிக்கும். ராமானுஜம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா, புரிய காசு கொடுக்கறேன். ஹெல்ப் பண்ற, ஹெல்ப் பண்ற. நீ தள்ளு, வெட்டின காசு, நோண்டின காசு, குடி தோண்ட காசு. ராமானுஜம் நீயும் சேர்ந்தாட குழி தோன்ற. என்னை கடத்திட்டு வந்ததும் இல்லாம என் கையாலேயே குழின்னு தோண்ட வச்சு என்னை புதைக்கணும்னு நினைக்கிறியா? Bastard. After all, நீ ஒரு ரவுடி. Who is rowdy, you bastard? It's only you who forced the innocent family members into brothelling. It's only you who ruined thousands of lives by setting fire to their heads and leaving them in desert. It's only you who was a noted, identified rowdy of them at the time, who is having more than 150 cases in Raipuram. I'm a M.Com degree holder. திருப்பொருக்கிய துண்டு பிடிக்க லாட்டரி அடிச்சுக்கிட்டு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரவுடி நீ தாண்டா. என்ன நல்லா ஒத்துப்பாரு, நான் யாருன்னு பாரு. எங்க அம்மாவை சாகடிச்சது நீங்க தாண்டா. தனக்கு இருந்த ஒரே வீட்டை வித்து பணம் கொடுத்தாங்கடா பாவி. எங்க அம்மா வேண்டியது பிரிச்சிட்டீங்க, என் நிம்மதியும் சாகடிச்சிட்டீங்க. நீ எப்படி சாகணும்னு நீ முடிவு பண்ணிக்க. நான் உன்னை கொல்ல மாட்டேன். உயிரோட சமாதியாக போறியா இல்ல நீ என் சூட்டுக்கு போறியா? இந்த நீ முடிவு பண்ணிக்க. ஓட்டு போட்டு தான் ஒரு தடவை ஏமாந்தோம், திருப்பியுமா ஏமாறும். அது ரிவர்ஸ் துப்பாக்கிடா. இங்க இருக்கு ஒரிஜினல். தன்வினை தன்னை சுடும்பாங்க, அதுதான் இது. காசு கொடு, காசு கொடு, வெட்டிட்ட காசு கொடு. இந்த மண்ணை போட்டு மூடு, காசு தரேன். மூணு காசு தருவியா? ஏமாத்த பட்டியா? முடிகிற முடிகிற. எனது கட்சிக்காரர் ஐயா, நான் எந்த கட்சியும் இல்லையா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் ஐயா. This is not a proper way. யார் பாரு கேஸ் என்ன? ஐயா, இடையில ஆர்டர் சொன்னதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுங்க ஐயா. அஞ்சலா கொஞ்சம் இரு ஐயா. இது வேற ஆட்டு கேஸுங்க ஐயா, எனது ஒரு அர்ஜென்ட் கேஸுங்க ஐயா. கொஞ்சம் போப்பா கீழே போலீஸ் போற வக்கீல போ ஐயா. நான் என்ன சொல்றேன்னா,
அதுக்காக இப்படி அனாரியமா நடந்துக்கிறது என்ன விஷயம் சொல்லு. தம்பி, அந்த தடியா இருக்க புஸ்தத்தை கொண்டா கொண்டா. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. ஆமா, இது குரானா பைபிளா கீதையா? பகவத்கீதைங்க. சரி சரி ஐயா, என் பேரு பகத்சிங்குங்க. நான் என்ன தப்பு பண்ணனே தெரியாதுங்க. கல்யாணமான கையோட முதல் இரவு அன்னைக்கு தடா கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டாங்க. வயசு வேகம் இல்லைங்களா, செவ்வரேறி குறிச்சு தப்பிச்சிட்டேங்க. இப்ப போன வேலை முடிஞ்சிருச்சுங்க. மிச்சம் எம்பிட்டு தண்டனை இருக்குதுங்களோ அம்புட்டையும் எனக்கு கொடுத்துருங்க. தப்ப உணர்ந்து உன நான் பாராட்டுறேன். இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம் டு ஜெயில். இவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு சொன்னதுக்கு நன்றிங்க ஐயா. நானா தானே வந்து இங்க சரண்டரானே. என்னமோ நீங்களே கஷ்டப்பட்டு பிடிச்ச மாதிரி செலுத்துக்கிறீங்களே. சரி, மாலை மலர் மாலை முரசு தந்தியில வலை வீசி தேடி பிடிச்சதா போட்டுங்க. ஒரு நிமிஷம் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா அஞ்சலாவா பின்னாடி வாங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் அரசாங்கத்துக்கு செலவு வைக்க விரும்பலைங்க. நான் ஜெயிலிருந்து போட்டு வந்த ட்ரெஸ்ஸை பத்திரமா வச்சிருக்கேங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க, இந்த இங்கேயே போட்டுக்கிறேன். ஜெயிலுக்கு போனா பட்டு வச்சு பட்டு சொக்கா இல்லைங்களா? பிடிங்கி வாங்க. அஞ்சலா பத்திரம் துவைக்காம பாத்துக்க, ஜெரிய போயிடும். வா பின்னாடியே வா, இந்த வாட்சி கட்டிக்க. காண்டஸ்ல வந்தவனை காயலாங்கட ஜீப்ல ஏற சொல்றீங்களா? நியாயமா? இப்ப புதுசா வெள்ள மாறுதி ஜிப்சி எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அது எனக்கு இல்லையா? ஜீப்ல ஏறியா? ஓ, அது 10-12 கூட பண்ணவங்களுக்கு தானா? பேசாம ஏறியா? ஐயா ஒரு நிமிஷம், என் சொந்த பொண்டாடிட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். தலை தலை, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு துணையா குட்டி பகத்சிங் வரப்போற. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. என்னங்க